ஸோ ஹாய் லேஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த டேல என்ன பார்ப்போம்னா இந்த ஈவெண்ட் எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணோம், இதை கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் எப்படி தெரிஞ்சு போச்சு, மேட்ரு என்னன்னா எதை நான் தொடணும்னு தெரியலையே, எனக்கு வர 8 செகண்ட்ல டைம் முடிச்சிடறானே, என்னடா நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரப்பறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இன்ட்ரோலாம் காணா இன்ட்ரோ காணாமல் போயிடுச்சு, இந்த கூட போய் நான் எங்கே போய் சொல்ல இன்ட்ரோ போடலான்னு சொல்லிட்டு 2 நாளாக உட்காந்து காப்பிரைட்லாம் வராத மாதிரி கிளைம் அந்த இதெல்லாம் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தா இன்ட்ரோ காணாமல் போயிடுச்சு, டெலிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டோரேஜ் பார்த்தாவே. ஸோ ஒரே கொடுமையாக போச்சு வைக்கல. ஸோ இன்ட்ரோவை மறந்துடுங்க. ஸோ இன்ட்ரோ வேறு ஏதாவது ரெடி பண்ணி ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மோர் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு இந்த மாதிரி 4 டோக்கன் தருவோம். இந்த 4 டோக்கன் வச்சு அந்த கதையை ஓட்டணும். ஒரு நாளைக்கு 2 லெவல் தான் தாண்ட முடியும்னு செக் வச்சுட்டான். ஸோ அந்த செக்கை தாண்டி ஒரு நாளைக்கு 5 சான்ஸ் தான். அந்த 5 சான்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் 5 நாளைக்குள்ளே இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் தப்பு தப்பாக இங்கேயே தொட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு ஒரு ஸ்டோலி முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் 6 நாள் 7 நாள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இருக்கக்கூடிய ரிவார்டை கிளைம் பண்ணிப்போம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு 2 சான்ஸ் கிடச்சிருச்சு கரெக்டாக. ஒன்று வந்துட்டு அவனே கொடுத்துட்டான், ஒன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு லாகின் பண்ணி ஒன்று கிளைம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே பண்ணுங்கள் அந்த இந்த இதில் பண்ணுங்களேன். 4வது ஒரு பாயிண்ட் கூட சொல்லியிருக்காம பிளேயர் கேன் அன்லாக் அப் டு 2 லெவல்ஸ் அடே. ஒரு நாளைக்கு 2 லெவல் தான் அன்லாக் பண்ண முடியுமா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒன்றும் பெரிய ஈவெண்ட்டாக கிடையாது, இதை கொடுத்தோம்னாக்கா 1/2 நேரத்தில் முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாளைக்கு 2 லெவல் இருக்கான். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 லெவல் இருக்குது, மினிமம் பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆகிடும். ஸோ 5 நாள் முடிச்சதுக்கப்புறம் 5 நாள் முடிச்சதுக்கப்புறம் என்ன ப்ரோ பெரிய ரிவார்டாக தருவானான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, மொக்க ரிவார்டை கொடுத்து ஈவெண்ட்டை இழுத்துட்டுருக்கேன், அதான் எனக்கு விருப்பம் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய கடமை நான் வீடியோ போடுறது போட்டுருவேன், நீங்களும் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லியுமே வந்துட்டு ரிவார்ட்ஸ் ஐ மீன் அந்த பிக்சர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இல்லையா. ஸோ அதனால் டெய்லி நான் அதுக்கான வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு எந்த இடத்துல என்னென்ன க்ளூஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் தொடணும், எங்கெங்கே கண்டுபிடிக்கணும் நான் சொல்லித்தருவேன். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துட்டு புரிய வைக்கிறேன். ஸோ இந்த ரூல்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் தாங்க அடுத்து என்ன பண்ண சொல்ல முடியும். இந்த ரூல்ஸ் வந்து என்னடா பெருசாக சொல்லி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஹிட் அண்ட் லோகோ இருக்குமா, அந்த லோகோ வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்குமா 8 செகண்ட்குள்ளே. அந்த லோகோ என்னன்றதை வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ ஸ்க்ரீனில் காட்ட முடியல, நீங்கள் இந்த பேனர் இந்த ஈவெண்ட்டோட பேனர். ஸோ வாங்க 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 பார்த்துறோம். ஃபஸ்ட்டு இது எங்கே தோணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கையில் அந்த பேக் இருக்குல்லையா, ஸோ அந்த பேக் கரெக்டாக பாருங்க, நான் உங்களுக்காக பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோவை. அந்த இடம் கரெக்டாக அந்த ரவுண்ட் போட்டு காட்டுறான் தெரியுமா, அந்த இடத்த நீங்கள் தொட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு 2வது குழு, இதுதான் காலங்காத்தால 2 மணி யோகம் பண்ணுறதுனால அறக்க பறக்க பயத்தில் பண்ணிட்டு இருந்தது, ஏதோ குரோட்டாம்புக்கில் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 2வது இமேஜில் எங்கே ப்ரோ இருக்குது குழுன்னு கேட்டிங்கன்னா அந்த பேனில் பாருங்கள், அந்த பேன் தெரியுதா. ஸோ அந்த மாதிரி இமேஜ் எங்கே இருக்குன்னு நல்லா பாருங்கள், அதுதான் இந்த நம்ம இமேஜிலலாம் கண்டுபிடிக்கணும். மொத்தமாக 10 இமேஜ் தரும் 5 நாளைக்கு. அந்த 10 இமேஜிலும் நடுவில் ஒரு சிம்பிள் தெரியும் இல்லையா, அந்த சிம்பிளை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஈவெண்ட் தான் சொல்கிறேன். இன்றைக்கான 2 இமேஜுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு என்னென்ன இடத்த காமிச்சிடும் அந்தந்த இடத்த மட்டும் நீங்கள் தொடுங்க. ஸோ மிச்சம் இருக்கிற இடத்தெல்லாம் தொட்டிங்கன்னா அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சான்ஸ்லாம் மிஸ் ஆகிடும், அப்புறம் இன்னும் 2 நாள் இழுக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மொக்க ரிவார்டுக்கெல்லாம் நீங்கள் விளாண்டு வாழ்க்கையை வெறுத்து போயிடுங்க. அதெல்லாம் இன்றைக்கி கரெக்டாக பண்ணிடுங்கன்றேன். ஸோ வந்த கடமைக்கு இதை மட்டும் சொன்னால் பார்த்தாதே இன்னொரு 2-3 அப்டேட்டை சொல்லிட்டு போயிடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சில பேர் நோட்டீஸ் பண்ணிடுவீங்க, சில பேர் நோட்டீஸ் பண்ணிட மாட்டிங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரில் மேஜிக் கிஃப்ட் ஸ்டோர் அப்டேட் பண்ணிட்டானு. என்ன ப்ரோ அப்டேட் பண்ணிட்டோம், இது இது பிரேக் டான்ஸர் வந்துருச்சோ ஆர்டிபிள் வந்துருச்சா கேட்பீங்க. பட் அதை பற்றி தான் இந்த சீரியஸான ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் மேஜிக் கிஃப்டில் போய் மேஜிக் கிஃப்ட் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ஓல்டான பண்டில்ஸ்லாம் எல்லாமே இருக்குது ஓகேவா. ஸோ இப்போதைக்கு புதுசாக வந்துருக்க மாட்டேன் இந்த இதுதாங்க. ஸோ இந்த வயலட் கலரில் 2 பண்டில் மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான் ஓகேவா. ஸோ நான் எக்ஸ்டென்ஷன் பேக்லாம் டவுன்லோட் பண்ணல, ஸ்டோரேஜ் இல்லைங்க ஃபோனில், அதனால் டவுன்லோட் பண்ணல. ஸோ இந்த 2 பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காதிங்க, தீபாவளிக்கு வெயிட்டாக வச்சு செய்ய போகிறானோன்னு எனக்கு தோணுது. ஏன் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன் புரியலையே அப்படின்றீங்களா, சிம்பிளாக சொல்கிறேன். பொதுவாக தீபாவளி ஆச்சுன்னா இந்த இப்போ இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐசிஹெச் பண்டில், ஐசிஹெச் பக்கத்தில் அந்த ஜஸ்டிஸ் சைன் ஃபேஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பழைய பண்டில்ஸ் எல்லாத்தையுமே தீபாவளி அன்றைக்கி மட்டும்தான் ரிட்டன் பேக் கொண்டு வருவோம். ஆனால் கொஞ்சம் மாதங்களாக என்ன நடந்துகிட்ருக்கு, எந்த விதமான ஈவெண்ட்டேவும் இல்லாமல் சாதாரண நாட்கள்லையுமே இந்த மாதிரி ரேர் பண்டில்ஸ்லாம் ரிட்டன் விட்டுருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை தீபாவளிக்கு நம்ம பிரேக் டான்ஸரு இந்த எலக்ட்ரிக் ஷாக் பண்டிலெல்லாம் ரிட்டன் விடுவானோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இதுக்காக இருக்குமா ப்ரோ அதுக்காக இருக்குமா ப்ரோன்னு உங்களுக்கு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, மேபி இருக்கலாம் இல்லையா. ஸோ பார்த்துக்கோங்கப்பா, அப்புறம் மேஜிக் கூப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு. ஸோ என்ன மாதிரி 3 மேஜிக் கூப் எப்பவுமே எடுத்து வச்சிருக்கணும், தேவைப்படுறப்ப முக்கியமான பண்டில் சொல்கிறப்ப மட்டும் எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 3வது தேதி வந்துட்டு நம்மளுக்கு இது வந்துட்டு வருதுன்றாங்க, மிஸ்ட்ரி ஷாப் வருதுன்றாங்க. ஸோ இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்துட்டு எனக்கு என்ன டவுட்டாகவே இருக்குங்க, ஏன்னா பொதுவாக இந்த மிஸ்ட்ரி ஷாப்லாம் வருதுன்னு ஒரு 20 நாள் 10 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரணக்காரம் மாற்றி விட்ருவான், ட்விஸ்ட் வைக்கிறான்றதுக்காகவே மாற்றுவான். அப்படி இருக்கும்போது இந்த ஈவெண்ட் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு என்னவோ மாற்றி கீற்றி விட்ருவானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது.
டவுட்டாக தாங்க இருக்குது. ஒருவேளை இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரலாமோ, இந்த டிஸ்கவுண்ட் வீல் வராது, ஏன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி விட்டுட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வித்தியாசமாக லெவலப் ஷாப் அந்த மாதிரி விடணும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ மேபி இருக்கலாம், இது நம்மளுடைய கெஸ்ட் தானுங்க. ஸோ 3rd வந்துட்டு மிஸ்டி சாப்பிட்றதோ இல்லையோ, 4th டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட், ஐ மீன் டைமண்டை வாங்க வைக்கிற ஈவெண்ட், எத்தனை நாள் டைமண்ட் பிடிங்கிட்டே இருப்பான், டைமண்ட் கொடுக்க போகிறான் அந்த வாட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா லெஸ் இஸ் மோர் அப்படின்னு கூட ஒரு டைமண்ட் ஈவெண்ட். ஸோ இது என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ டைமண்ட் கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் அதிகப்படுத்தி கம்மி காசுக்கு நிறைய டைமண்ட் கொடுக்குறதா சொல்லி உங்கள்கிட்ட சைக்காலஜிக்கலாக கேம் விளாண்டு காசு பிடிங்கி விட்ருவோம். ஸோ அதனால் இதை யாருமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. யூடியூபர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மேபி. ஏன்னா வந்துட்டு டைமண்டை செலவு பண்ணுறது தானுங்க நம்ம வேலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் வந்து டைமெண்டெலாம் செலவு பண்ண மாட்டேன், நீங்கள பார்த்தாலே தெரிஞ்சு சும்மா ஈவெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடுறது, நிறைய காசு கொடுத்தாலும் எவங்க டைமண்ட் வாங்குவான் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் தெளிவாகிக்கோங்க, டைமண்ட்லாம் டாப் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, காலங்காலத்தால் ரொம்ப ரோல் ஆகுது ஐயே. ஸோ நான் இதோட வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த வைக்கி மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர் காஸ்.